ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ரிவே. நான் உங்க எம்ஜே. இப்போ நாம பார்க்க போற மூவி 2017 ரிலீஸ் ஆன 1000 ஃபேसेस ஆஃப் டான்ஜியா. இந்த படத்தோட ஒன் லைனர், உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை தேடி ரெண்டு பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் வருது. இந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக ஒரு கேங்கும் அந்த கேங்கோட லீடரான ஒரு குட்டி பொண்ணும் இந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போது இவங்க எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, ஃபைனலா இந்த மான்ஸ்டர் அழிச்சாங்களா இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த உலகத்துல ஒரு பெரிய சூப்பர் பவர் இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் டான்ஜியா. அப்படிப்பட்ட பவர் ஒரு சின்ன ஆயுதத்துக்குள்ள இருக்கும். அந்த ஆயுதத்தை யாரால கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்களால இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த ஒரு பெரிய ஆயுதத்தை கெட்டவங்க கையில கிடைக்காம தடுக்கிறதுக்காக சீக்கிரட்டா ஒரு பெரிய குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த குரூப்போட பேர் தான் ஒயின் கிளான். ஆனா இந்த சீக்கிரட் பவரை எப்படியாவது எடுத்துட்டு நம்ம இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நிறைய தீய சக்திகள் காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஓபன் பண்றாங்க. ஒரு பெரிய எரிகள் வானத்துல இருந்து அப்படியே பறந்து வந்து பூமிக்கு வந்து இறங்குது. இறங்கின எரிக்கல் இருந்து ரெட் கலர் லைட் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு புது கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றான். அவன் பேர் தான் யூ சாங். இப்படி ஜாயின் பண்ணவன் அவனோட ஸ்ட்ரென்த் அங்க இருக்க போலீஸ் கிட்ட காமிக்கிறான். அதனால அவனோட ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், இவன் நம்மளுக்கு டஃப் கொடுப்பான் இருக்கு, அதனால இவனை சுத்தல விடுவான் அப்படின்னு நிறைய ஃபேக் கிரிமினல்ஸ் டிராயிங்க வரைஞ்சு கொடுத்துறாங்க. அதை எடுத்துட்டு போன இந்த கான்ஸ்டபிள் அந்த ஊர் மக்கள்கிட்ட, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா, இவங்களும் ரொம்ப டேஞ்சர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வித்தியாசம் முகத்தை வச்சிருக்க ஒரு பொண்ணு அவங்ககிட்ட வந்து, இதெல்லாம் பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரி தெரியுது, உன்னை யாரோ வந்து நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த கிரிமினல்ஸ் முகத்தெல்லாம் பாரு, இதெல்லாம் நாய் பண்ணி அதை வச்சு வரைஞ்சு வச்சிருக்காங்க, இதை எடுத்துட்டு வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்போ அந்த கான்ஸ்டபிள் கையில வச்சிருக்க அந்த டிராயிங் மாதிரியே ஒருத்தவன் நடந்து போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கான்ஸ்டபிள் பின்னாடியே போறான். அப்போ வித்தியாசம் மூஞ்சி வச்சிருக்க அந்த பொண்ணு கிட்ட ஒரு டீமன் டிடெக்டர் இருக்கும். அது பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்க மாதிரி காமிக்கிறதுனால அந்த டிடெக்டர் எங்க காமிக்குதோ அந்த பிளேஸுக்கு இந்த பொண்ணு போயிட்டு அந்த ஹோட்டலோட ஓனரை சாப்பிட வரும்போது அப்ப அந்த கான்ஸ்டபிள் மீன் அட்டாக் பண்றதுக்காக வரான். ஆனா அந்த மீன் சம பவரா கான்ஸ்டபிள் கிட்ட சண்டை போடுது. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் தேடி வந்த அந்த பொண்ணு கரெக்டா அங்க டேபிள் தூக்கி போட்டு அந்த மீனை லாக் பண்றா. என்னதான் லாக் பண்ணாலும் அந்த மீன் டேபிள உடச்சிக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுது. அப்ப அந்த மான்ஸ்டர் மீன் அந்த பொண்ணு கடிக்கலான்னு வரும்போது அப்ப அந்த பொண்ணு அதோட நாக்கு பிடிச்சி இழுத்து அதை அடிச்சிடறா. அதனால அந்த மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் விழுது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் இவங்க கிட்ட தப்பிச்சு அந்த பில்டிங்கோட ரூஃபுக்கு போயிட்டு அப்படியே ரூஃப் டு ரூஃப் தாண்டி போயிட்டே இருக்கு. இந்த மான்ஸ்டர் ஃபாலோ பண்ணிட்டு அந்த கான்ஸ்டபிள் பில்டிங் விட்டு பில்டிங் தாண்டி வந்துட்டே இருக்கிறான். இதே டைம் இந்த பொண்ணு சடனா துணியா உருமாறி அந்த மான்ஸ்டர் புடிக்கிறதுக்காக பறந்து வந்து நேருகிறா. இப்படியே பறந்து வந்தவ சடனா ஒரு பையனா உருமாறா. உருமாறினவ அந்த டீமன் டிடெக்டர் எடுத்து வச்சு மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு வீடு காமிக்குது. அந்த வீடு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பிராத்தல் நடக்கிற இடம். உள்ள போன அந்த பொண்ணு டீமன் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அதே டைம் அவ அந்த கான்ஸ்டபிள் மீட் பண்றான். அப்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அவளோட உண்மையான முகத்தை காமிக்கிறா. இதை பார்த்து அந்த கான்ஸ்டபிள் இவனடா இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல அப்படி ஆசைப்பட ஆரம்பிக்கிறான். இவரோட பேர் தான் டிராகன் ஃபிளை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் ரெகுலரா ஒரு பொண்ணு மீட் பண்றதுக்காக வருவான். அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து எங்கேயாவது பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கிறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே டிராகன் ஃபிளை வரா. அந்த மான்ஸ்டர் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கா. அப்ப அவளுக்கு இந்த ரூம்ல தான் எங்கேயும் மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவ போயிட்டு அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்கை உத்து பாக்குறா. அப்ப அந்த பெயிண்டிங்ல இருக்க ஒரு மீனுக்கு மட்டும் மூணு கண்ணு இருக்கு. அப்ப அந்த பெயிண்டிங்ல இந்த மீன் சடனா அந்த மான்ஸ்டர் உருமாறி டிராகன் ஃபிளை கடிக்க வர. அப்ப டிராகன் ஃபிளை அவகிட்ட இருந்த மேஜிக் வாலியால அந்த மீனை பிடிச்சி லாக் பண்றா. இதனால அந்த மீனால பெருசா உருமாற முடியல. அதுக்கப்புறம் டிராகன் ஃபிளை கான்ஸ்டபிளோட மெமரி அழிச்சிட்டு அவனை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தாலோ அந்த இடத்துல முழுகி வைக்கிறா. அங்க கிருப்பினி. அதுக்கப்புறம் டிராகன் பிளே காமிக்கிறாங்க. இவன் அந்த ஊயின் கிளான்ல ஒரு மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஊயின் கிளான் தான் டஞ்சியன்ற வெப்பன் கெட்ட சக்தி கடிக்கூடாது சொல்லிட்டு போராடுவாங்க. அதனாலதான் இந்த ஊயின் கிளான் சீக்கிரட்டா அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஊயின் கிளான்லயும் ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் ஆளு, அவன் பேரு பிக் பிரதர். அவன் அந்த டிராகன் பிளே புடிச்சிட்டு வந்து அந்த மீனை பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அப்ப டிராகன் ஃபிளை அவங்க கிட்ட வந்து என்னாச்சு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் சைன் லாங்குவேஜ்ல, நம்ம உடனே இந்த அண்டர் கிரவுண்ட் விட்டு வெளியே போறோம், இங்க இருந்து நம்ம சேஃப் கிடையாது, இந்த மீன் நம்மளுக்கு ஒரு டிராப்பா செட் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டிராகன் ஃபிளை கிட்ட நம்மளோட லீடு சாவறதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட் பிரதர் என்னன்றவங்க கிட்ட நம்மளோட புது மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட க்ளூ குடுத்து அமைச்சிருக்காரு. அவன் எப்படியாவது நம்ம செத்து போன லீடர் கொடுத்த க்ளூவை வச்சு நம்மளோட புது லீடரை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கூட்டினு வருவான். அது மட்டும் இல்லாம நான் வெப்பன் மாஸ்டரை மீட் பண்ணதுக்காக சிட்டி ஆஃப் லாக் போறேன், அவர் ஏதோ ஒரு ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ்ன்ற ஒரு புது வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காராம், நான் அவர்கிட்ட போயிட்டு அதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போறான்.
இதே டைம் இந்த கிளானோட செகண்ட் பிரதர் என்ன காமிக்கிறாங்க, இவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு கண்ணு தெரியாது ஆனா நான் டாக்டர், என்னால எல்லா பேஷண்ட்டும் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹாஸ்பிட்டல் இருந்த எல்லாருமே என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப கொடூரமான பேஷண்ட், அந்த பேஷண்ட் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீ டாக்டர் நிரூபி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவன் அந்த பேஷண்ட் இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகும்போது கண்ணில் போட்டு கண்ணாடி ஆகுறான். அப்போ அந்த பேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் செவுத்தரெல்லாம் கோடு போட்டுருக்கு. இதை பார்த்தவன் பயத்தோட உள்ள போறான். அப்படி உள்ள போய் பார்க்கும்போது ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்து கொடுத்து உன் பேர் சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்காக எனக்கு பேர்லாம் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட கையில இவங்க இறந்து போன லீடர் சொன்ன அந்த மார்க் இருக்கான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மார்க் இருக்கு. இதை பார்த்தா இவன் உன்னோட பேர் வந்து சர்க்கிள், இனிமே இதான் அவனோட பேர் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் அவன் எடுத்து அந்த ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்ப அவ பெரிய மான்ஸ்டரா உருமாறான். இதனால அவன் பயங்கரமா கத்துறான். இவன் கத்துறதை கேட்டு வெளியில இருந்து எல்லாருமே பயத்துல அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. இதே டைம் சிட்டில சடனா மண்புழு அதிகமா வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல ரெட் கலர் எரிக்கல் மாதிரி ஒன்று ஊந்திருக்கும். அந்த எரிக்கலை உடச்சிக்கிட்டு ரெட் கலர்ல ஒரு மான்ஸ்டர் அப்படியே பறந்துகிட்டே வருது. இப்படி வெளியே வந்த மான்ஸ்டர்னால சடனா அந்த ஊரு எர்த்குவேக் வந்து அப்படியே பூமிக்குள்ள போக ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஊர்ல ஒரு பழமையான கோயில் இருக்கும். அந்த கோயிலும் அந்த கோயிலை சுத்தி இருக்க இடமும் அப்படியே பூகம்பம் வந்து அப்படியே ஷேக் ஆகி எல்லாமே உடஞ்சு கீழே விடும். இந்த விஷயத்த அந்த உகின் கிளான்ல இருக்கிற மூணு பேர் பாக்குறாங்க. பார்த்தவங்க கோயிலுக்கு அடியில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அங்க இருக்க டனல் வழியா போய் பாக்குறாங்க. இதே டைம் இந்த கான்ஸ்டபிள் எர்த்குவேக் வந்ததுனால நிறைய மக்கள் அந்த பூமிக்கு அடியில மாட்டிருப்பாங்க. அவங்களை காப்பாத்துக்காக யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அடியில தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே அவன் அந்த கோயிலுக்கு அடியில போயிட்டே இருக்கிறான். இதே டைம் இந்த உயின் கிளம் மெம்பர்ஸ் எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா அந்த கோயிலுக்கு அடியில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்ப ஏதோ ஒரு மான்ஸ்டரை சைனை வச்சு கட்டி போட்டு சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் சுத்தி இருக்க இடம் ஃபுல்லா மனுஷன் எலும்பு கூட இருக்கு. அப்ப டிராகன் ஃபிளை இந்த கட்டி போட்டு வச்சிருக்க மிருகம் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அது கிட்ட போயிட்டு அதை தொடரா. அப்படி தொடரும் போது அந்த மான்ஸ்டரை ஒரு கம்பியால கட்டி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த மான்ஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வருது. இதே டைம் இந்த கான்ஸ்டபிள் அந்த டனல் வழியா யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வருவான். வந்தவன் கால் ஸ்லிப் ஆகி மேல இருந்து டமாலும் கீழே விடுவான். இப்படி ஊந்தவனை காப்பாத்துக்காக டிராகன் ஃபிளை கூட ரெண்டு பேரும் வருவாங்க. வந்து பார்க்கும்போது அது இந்த கான்ஸ்டபிள் தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு வேலை இல்லை எதுக்கத்தெல்லாம் இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இவன் திட்டுறாங்க. அப்ப டிராகன் ஃபிளை கான்ஸ்டபிள் கிட்ட வந்து இந்த இடத்துல இருக்காது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், இங்க இருந்து கிளம்பி உடனே வெளியே போ அப்படின்னு சொல்றான். இதே டைம் இவங்க இருக்க பிளேஸுக்கு அந்த ரெட் கலர் மான்ஸ்டர் வருது. இதை பார்த்தா அந்த மூணு பேரும் அதை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணதுக்காக போறாங்க. அப்ப உள்ள குட்டியா வந்த அந்த ரெட் மான்ஸ்டர் சடனா ஒரு பெரிய உருவமா மாறுது. மாறினது அது ரெக்கையை ஆட்டும் போது ஐ சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வெளியே வருது. அதனால அந்த மூணு பேருக்கும் அந்த கான்ஸ்டபிளுக்கும் இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி தாங்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த ரெட் மான்ஸ்டர் கிட்ட வர சத்தத்தினால கட்டி போட்டு வச்சிருந்த அந்த மான்ஸ்டரோட லாக்லாம் உடச்சிக்கிட்டு அதுல இருந்து பெரிய டிராகுலா மான்ஸ்டர் வெளியே வருது. வெளியே வந்த டிராகுலா மான்ஸ்டர் கிட்ட அந்த மூணு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் எல்லாருமே ஈஸியா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப டிராகன் ஃபிளை அதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவகிட்ட இருந்த வெப்பம் எல்லாம் தூக்கி தூக்கி போடுறா. ஆனா எதுவுமே அந்த டிராகுலா மான்ஸ்டர் கிட்ட செட்டே ஆக மாட்டேங்குது. அது ஈஸியா எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபைனலா அந்த மான்ஸ்டர் டிராகன் ஃபிளை பிடிச்சி அந்த மான்ஸ்டர் கிட்ட கொண்டு வந்து அந்த டிராகன் ஃபிளை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. இதை பார்த்த அந்த கான்ஸ்டபிள் டிராகன் ஃபிளை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த டிராகுலா மான்ஸ்டர் கத்தியத்தை வெட்டுறதுக்காக வருவான். இதை பார்த்த அந்த மான்ஸ்டர் டிராகன் ஃபிளையை கீழே போட்டுட்டு இந்த கான்ஸ்டபிளோட கையை பிடிச்சி அவனோட காலை துண்ட வெட்டி எடுக்குது. அதுக்கப்புறம் அவனை எரிக்கணும்னு அவனோட கையை பிடிச்சி டோட்டலா அவன் உடம்பு எரிக்க வருது. இதை பார்த்த டிராகன் ஃபிளை இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு எகிரி போய் அந்த கான்ஸ்டபிள் புடிச்சு கீழே விடுறா. அதனால அந்த கான்ஸ்டபிளோட கை டோட்டலா எரிஞ்சு போயிருது. சோ இப்போ கான்ஸ்டபிளுக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டிராகுலா மான்ஸ்டர் திருப்பி அட்டாக் பண்ண வருது. ஆனா அந்த ஓயின் கிளான்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மான்ஸ்டர் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அங்க இருக்க பாறைங்க மேல பாம்பு போட்டு அந்த பாறைங்களை அந்த மான்ஸ்டர் மேல விழும் போது இதுதான் டைம்னு இந்த மூணு பேரும் கான்ஸ்டபிளை தூக்கிட்டு தப்பிச்சு வெளியே வராங்க. இப்படியே தப்பிச்சு வந்த அந்த மூணு பேரும் அவங்க கிளான் கிட்ட வந்து சேர்றாங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிளை எப்படியாவது காப்பாத்தணும், அவனை சாவ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. இதே டைம் அந்த செகண்ட் பிரதர் இவங்க இருக்க அட்ரஸ் தேடி கரெக்டா வந்துடுறான். வந்தவன் கூட அந்த பொண்ணையை கூப்பிட்டு வரான். அப்ப இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு என் சொல்றான், இவ தான் நம்மளுக்கு புது லீடர், நம்ம லீடர் சாவத்துக்கு முன்னாடி சொன்ன எல்லா அறிகுறியுமே இவகிட்டதான் இருக்கு. இவரை நான் ஹாஸ்பிட்டல பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் சின்ன பொண்ண மாதிரி தான் இருந்தா, ஆனா சடனா அவ பீகாக் மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டரா உருமாறினா. அப்படி உருமாறினவ என்னையே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா எப்படியோ அவ நெஞ்சில நிறைய ஈட்டி எல்லாம் குத்தி அவளை பழைய நிலைமை கொண்டு வந்துட்டேன். சோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ தான் நம்மளுக்கு லீடரா இருக்க எல்லா தகுதியும் உள்ளவ, அதனாலதான் நம்ம லீடர் சாவத்துக்கு முன்னாடி இவ்வளவு வந்து லீடர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே மாதிரி உயின் கேனோட ஓல்டு மாஸ்டர் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணோட கையில அந்த சர்க்கிள் மார்க் இருக்கு. இவளை பாக்குற டிராகன் ஃபிளை இவ நம்மளுக்கு லீடரா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நீ யாரு நீ எங்க இருந்து வந்து சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த கான்ஸ்டபிளை காப்பாத்திடுறாங்க. ஒரு வழியா காப்பாத்தினவங்க கான்ஸ்டபிளோட மெமரியை மொத்தமா அழிச்சிட்டு அவங்ககிட்ட உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கை கால் போயிடுச்சு, ஆனா இருந்தாலும் உனக்கு ஒரு சீக்ரெட் மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த மிஷின்ல எங்களையும் கலந்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால நீ என் கூடவே இருந்து இந்த சீக்ரெட் மிஷின் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும் சரி ஓகே நான் கன்ஃபார்மா இருக்கேன், எனக்கு கை கால் போனாலும் பரவாயில்ல நான் எப்பவுமே போலீஸ் ஆஃபீஸர் தான், நான் கண்டிப்பா அந்த மிஷினை முடிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஆர்டிபிஷியல் லெக்கும் கையும் கொடுத்துறாங்க. அப்ப டிராகன் ஃபிளை உயின் கிளம் மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட பிக் பிரதர் சிட்டி ஆஃப் லாக் போயிருக்காரு, சோ நம்ம அந்த சிட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி சிட்டி ஆஃப் லாக் போயிட்டு இருக்காங்க.
இதே டைம் வெப்பன் மாஸ்டர் அந்த ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ் அந்த வெப்பனுக்கு உள்ள ஃபுல் பவர் என்னன்னு சொல்லி செக் பண்றதுக்காக அவன மாதிரியே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பவர் இருக்கிற அஞ்சு பேர் கூப்பிடுறான். அதனால அஞ்சு பேர் வராங்க. அப்போ அந்த வெப்பன் மாஸ்டர் அந்த வெப்பன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லா எம்டியா இருக்கு. இதை பார்த்து இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அப்போ காத்து பவர்ல ஒருத்தவன் அந்த வெப்பனை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அது மேல இருக்க பட்டனை தொடறான். அது மூலியமா அந்த வெப்பன் ஓபன் ஆகி அந்த வெப்பன்ல இருந்து சின்ன லைட் மாதிரி உருவாகி அந்த லைட் ஒரு பெரிய பாலா உருவாகுது. அப்போ அந்த பாலை அந்த வெப்பன் மாஸ்டர் எடுத்துக்கிறான். பேலன்ஸ் இருக்க அந்த பாக்ஸ் அதை அந்த வாட்டர் மாஸ்டர், ஈவில் மாஸ்டர், அப்புறம் ஃபயர் மாஸ்டர் இந்த மூணு பேருமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் வெப்பனா உருவாக்குறாங்க. இந்த வெப்பன் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், இதை வச்சு இந்த உலகத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு அந்த வெப்பனை உருவாக்கி இருந்தாலும் ஒரே ஒருத்தன் மட்டும் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கான். இப்போ இவன் யாரு, இவன் எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் மாஸ்டர் அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அவனுக்கு அந்த மீனை பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைச்சதோ அந்த ஃபீல் வந்து இவனுக்கு கிடைக்குது. இந்த வெப்பன் மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, அந்த பிக் பிரதர் தான். இவன் தான் உருவம் மாத்திட்டு வெப்பன் மாஸ்டரா வந்திருக்கான். அந்த பிக் பிரதருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நார்மல் ஆள் கிடையாது, இவன் ஒரு மாஸ்டர் அப்படின்னு. அவனுக்குரிய பவரை வச்சு அந்த சும்மா வந்தவன ஒரு ட்ராப்ல செட் பண்ணி அவனை பயமுறுத்துறான். இதனால பயந்து போனவன் டக்குன்னு அந்த ரெட் மாஸ்டரா உருமாறான். இப்படி உருமாறின அந்த ரெட் மாஸ்டர் அது இருக்கிற பவரை வச்சு அவங்க எல்லாருமே தூக்கி அடிக்குது. அப்ப அந்த ஃபயர் மாஸ்டர் இந்த ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ் வெப்பனை வச்சு இந்த ரெட் மாஸ்டர் அடிக்கலாம் ரெடியா இருக்கும் போது அப்ப அந்த டிராகுலா மான்ஸ்டர் வந்து அந்த வெப்பனை புடிங்கிட்டு போயிருது. இது இந்த பிக் பிரதர் பாத்துட்டே இருக்கான். இதுதான் டைம்னு சொல்லி அந்த ரெட் மாஸ்டர் அவன் கையில இருக்கிற அந்த ஒரு பவர் எடுத்துக்குது. இப்ப அந்த வெப்பன் ரெடி பண்றதுக்கு தண்ணி, நீர், நெருப்பு, ஈவில் இந்த நாலு பேரோட பவரும் இருக்கு. அதனால அந்த டிராகுலா மான்ஸ்டர் இந்த நாலு பேருமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அந்த பிக் பிரதர் அடிக்க சொல்லுது. அதனால எல்லாருமே சேர்ந்து பிக் பிரதர் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றதுல அந்த பிக் பிரதர் எப்படியோ தப்பிக்கிறாரு. ஆனா என்னதான் தப்பிச்சாலும் ஒரு வழியா அந்த பிக் பிரதரை எல்லாருமே சேர்ந்து அழிச்சிடறாங்க. இப்படி பிக் பிரதர் சாவடிச்சு முடிச்ச உடனே இந்த டிராகன் மான்ஸ்டரும் ரெட் மான்ஸ்டரும் பேசிக்கிறாங்க. அதுல டிராகன் மான்ஸ்டர் உன் கையில இருக்கிற அந்த பவர் என்கிட்ட குடுனு சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு ரெட் மான்ஸ்டர் நம்மள அழிக்கிறதுக்காக இந்த பிக் பிரதரோட பெரிய பவர் உயின் கிளன்ல ஜாயின் ஆயிருக்கு. அது நம்மள ஃபர்ஸ்ட் அழிப்போம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த பவர் யாருக்கு வந்து சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதுக்கு அந்த டிராகுலா மான்ஸ்டர் அந்த உயின் கிளான்ல இருக்கிற புதுசா வந்திருக்க அந்த பவர் என்னோட பெருசு கிடையாது, நான் அதுக்கு மேல ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் மான்ஸ்டர் கிட்ட சமய சீனை போடுது. இதே டைம் இந்த பிக் பிரதர் தேடி அந்த சிட்டி ஆஃப் லான்ற பிளேஸுக்கு எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. அப்ப கான்ஸ்டபிள் சர்க்கிள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இந்த குரூப் சேர்ந்தவங்க கிடையாது, ஏன்னா இவங்க எல்லாம் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு கொடுத்த ஒர்க்கு நான் கண்டிப்பா முடிச்சு ஆகணும், அது இவங்க கூட வந்து கண்டிப்பா முடியாது தெரிஞ்சு போச்சு, அதனால நான் இவங்க இருந்து போனா மட்டும்தான் எனக்கு கொடுத்த ஒர்க்கு நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்படியே இவங்க பேசிக்கிட்டு அந்த சிட்டி ஆஃப் லான்ற பிளேஸுக்கு வராங்க. வந்த இவங்க ஒரு ரூம் தங்குறாங்க. அப்ப சர்க்கிள் ஒரு ரூம்ல போட்டுக்கிட்டு செகண்ட் பிரதர் வெளியே வரான். அப்ப செகண்ட் பிரதர் கிட்ட கான்ஸ்டபிள் வந்து நான் இந்த மாதிரி உங்களை விட்டு போக போறேன், அதுக்கு முன்னாடி சர்க்கிள் கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு போலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் சரி ஓகே சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த உயின் கிளான் மெம்பர்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கான்ஸ்டபிள் சர்க்கிள் கிட்ட போகும்போது அப்ப சர்க்கிள் பக்கத்துல ஒரு பூ காஞ்சு போய் கிடக்கும். அந்த காஞ்சு போன பூ அப்படியே புதுசா அப்படியே மலர்ந்து வரும். இப்படி மலரும் போது அந்த கான்ஸ்டபிளோட கை ரொம்ப பெயினா இருக்கும். அப்ப கான்ஸ்டபிள் சர்க்கிள் கிட்ட இது எப்படி புதுசா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த சர்க்கிள் நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்பெல்லாம் இந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷா வரும், ஆனா அதுக்கு மேல என்னோட பவரை எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அப்ப கான்ஸ்டபிள் சர்க்கிள் கிட்ட இந்த பூ காஞ்சு போய் ஃப்ரெஷ்ஷா வரும்போது என்னோட கையும் பெயினா இருக்கு, எனக்கு ஏதோ கட்டான எலும்பு திருப்பி வளர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதனால சர்க்கிள் உன்னோட கையை காமிக்க சொல்ற, அதனால அவனும் கையை காமிக்கிறான். அப்போ அவனோட அந்த எரிஞ்சு போன கை மேல இவ கையை வைக்கிறா. அப்ப அந்த கான்ஸ்டபிள் பயங்கரமா வழியில கத்துறான். அப்ப அவனோட கை அப்படியே புதுசா ஃப்ரெஷ்ஷா முளைச்சிருது. இப்ப இவனுக்கு இந்த கையை கொண்டு வந்ததுனால சர்க்கிள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. இப்ப இவனுக்கு கால் கொண்டு வரதுக்காக சர்க்கிள் திருப்பி அவனை பிடிச்சி அமுக்குறா. அவனோட கட்டான காலம் திருப்பி ஃபுல்லா முளைச்சிருது. இவனோட ஃபுல் பவரும் இவனோட கையும் காலையும் உருவாக்கத்துக்காக பண்ணதுனால அவ தலையில ஃபுல் ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருது. அப்ப சர்க்கிள் சாவர மாதிரி போறா. இதை பார்த்த அந்த கான்ஸ்டபிள் ஐயோ சர்க்கிள் செத்து போயிடாத முடிச்சு போற அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சர்க்கிள் சாவலா இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூங்க போற அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. இதே டைம் இந்த உயின் கிளான் அட்டாக் பண்றதுக்காக சிட்டி ஆஃப் லான்ற பிளேஸுக்கு காத்த கண்ட்ரோல் பண்றவன் வந்து அந்த உயின் கிளான் இருக்க எல்லாருமே சாவடிக்க ட்ரை பண்றான். அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க அடிக்கிறதுக்கு, ஆனா அவனுக்கு இருக்கிற பவரை வச்சு எல்லாருமே ஈஸியா அடிக்கிறான். யாராலுமே அவன் அடிக்கிற அடியை தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப டிராகன் ஃபிளையும் சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக போறா. ஆனா அவன் டிராகன் ஃபிளையோட கையில அடிக்கிறான். அதனால டிராகன் ஃபிளையோட கை ரெட் கலர்ல மாறுது. அப்படியே பறந்து வந்து கீழே விழுறா. அதே டைம் இந்த சர்க்கிள தூக்கிட்டு செகண்ட் பிரதர் என் வெளியே வரான். கூடவே அந்த கான்ஸ்டபிளும் கை கால முளைச்சிட்டு வெளியே வரான். இதை பார்த்த டிராகன் ஃபிளை உனக்கு எப்படி கை கால முளைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதே டைம் அந்த காத்த கண்ட்ரோல் பண்றவன் அவங்க அடிக்கிறதுக்காக நிறைய வெப்பன்ஸ் அனுப்புவான். அப்ப டிராகன் ஃபிளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போறதுக்காக போவா. அவளை காப்பாத்துறதுக்காக செகண்ட் பிரதர் உனக்கு அடிபட்டிருக்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் நிப்பான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்த இந்த கான்ஸ்டபிள் நீங்க ரெண்டு பேரும் போவாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட காலை வச்சு ஓரத்துக்காக ட்ரை பண்ணுமா. ஆனா இந்த சர்க்கிளோட பவர் அவனுக்கு கிடைச்சதுனால அப்படியே பறந்து போய் அவங்க முன்னாடி போய் நிக்கிறான். இதே டைம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இவங்க மேல பறத்து வருது. அதை இந்த கான்ஸ்டபிள் கை வச்சு தடுக்கிறான். தடுத்தவன் அப்படியே அந்த வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் பண்ணுவேன் அந்த காத்த கண்ட்ரோல் பண்றவனோட ஆயுதத்தை வச்சு அவனை அடிச்சிருவான். அதனால அவன் பில்டிங் எல்லாம் உடச்சிட்டு போய் விழுவான். அதுக்கப்புறம் மத்த மூணு பேருக்கிட்ட நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அந்த காத்த கண்ட்ரோல் பண்றவன் கூட சண்டை போறான். அப்படி சண்டை போடும்போது கான்ஸ்டபிள் அடிக்கிற அடிய இந்த காத்த கண்ட்ரோல் பண்ணலாம் தாங்கவே முடியல. இதே டைம் தப்பிச்சு போற அந்த மூணு பேரும் அந்த வெப்பன் மாஸ்டர் ஒரு வண்டி எடுத்துட்டு வரான். அந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் அந்த காத்த கண்ட்ரோல் பண்றவனை போட்டு சம்மடி அடிக்கிறான். அடிச்சுட்டு அவன் கழுத்து பிடிச்சி
சாவடிக்கு வரும்போது இந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்றவன் அவங்க ரெண்டு பேருமே எரிக்கிறான். எரிக்கிறதுல அந்த காத்தை கண்ட்ரோல் பண்றவன் எரிஞ்சு செத்தே போயிடுறான். ஆனா கான்ஸ்டபிள் சாவும் உயிரோடு இருக்கிறான். அப்ப கான்ஸ்டபிள் பறந்து போய் அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்றவனை பூமியில அடிச்சு அவனை மொத்தமா காலி பண்ணிடுறான். இதே டைம் இவங்க மூணு பேரையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்து அந்த வெப்பன் மாஸ்டர் அந்த சர்க்கிள் ஒரு இடத்துல படுக்க வச்சு டிராகன் ஃபிளையும் செகண்ட் பிரதரையும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டு வந்துட்டு சடனா அவன் பிக் பத்ரா உருமாறான். உருமாறினாவ மத்த ரெண்டு பேருக்கிட்டையும் சர்க்கிள் வந்து நம்மளோட லீடர் கிடையாது, அவளுக்குள்ள ஒரு பெரிய ஏலியன் இருக்கு, அந்த ஏலியன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் அழிச்சிரும், அதனால நம்ம அவளை சும்மா ஓட கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப டிராகன் ஃபிளை சைலண்டா இருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு சைன் லாங்குவேஜ்ல பேசுறான். அப்ப அந்த பிக் பிரதர் சைன் லாங்குவேஜ்ல பேசாம ஒரு பேப்பர்ல அவளை கொல்லணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறான். அதனால டிராகன் ஃபிளை அந்த ரொம்ப ரொம்ப சோர்ந்து பேக இருக்கிற சர்க்கிள் கிட்ட போய் நீதான் என்னோட உண்மையான லீடர், என்ன மன்னிச்சிருன்னு அவனை சந்தேகப்பட்டுட்டேன், இனி நீதான் எங்களுக்கு லீடரா இருப்பா அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த பிக் பிரதர் சர்க்கிள் அட்டாக் பண்ண வரும்போது அப்ப யாரோ ஒருத்தன் பூமியை பொழந்து சர்க்கிள் தூக்கிட்டு போறான். அது வேற யாரும் கிடையாது, உண்மையான பிக் பிரதர். அப்ப பிக் பிரதர் மத்த ரெண்டு பேருக்கிட்டையும் நம்மளோட லீடர் ஒழுங்கா பாத்துக்கோங்க, அவளை சாவ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கா வந்த பிக் பிரதர் அவனோட உருவத்தை மாத்துறான். அது வேற யாரும் கிடையாது, இந்த ஈவில் மாஸ்டர் தான். அப்படி வந்த மாஸ்டரும் பிக் பிரதரும் செம்மையா சண்டை போடுறாங்க. இதுதான் டைம்னு சர்க்கிள் தூக்கிட்டு டிராகன் ஃபிளையும் செகண்ட் பிரதரும் தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வாட்டர் மாஸ்டர் வந்து பிக் பிரதரையும் அந்த ஈவில் மாஸ்டரையும் போட்டு அடிக்கிறான். அப்படி அடிக்கிறதுனால பிக் பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் டிராகன் ஃபிளையும் செகண்ட் பிரதரையும் அந்த தண்ணி பவரை வச்சு எல்லாரையும் மேல தூக்கி எல்லாரையும் நசுக்கிறான். நசுக்கிற நசுக்கல இந்த டிராகன் ஃபிளையும் செகண்ட் பிரதரும் அப்படியே செத்தே போயிடறாங்க. இந்த பிக் பிரதரும் சாவர் சுச்சுவேஷன் போயிடறான். இதை வந்து இந்த சர்க்கிள் பாக்குறா. பார்த்துட்டு அவளால எதுவும் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு உரிய பவர் எல்லாமே இந்த கான்ஸ்டபிள் காப்பாத்துல போயிடுச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவ ரொம்ப கோவப்படுறா. கோவப்படுறதுனால கீழே ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சி ஸ்ட்ரைட்டா போயிட்டு வாட்டர் மாஸ்டர் நெஞ்சில குத்தி அவனை சாவடிச்சிரும். அப்போ இந்த சர்க்கிள்ன்ற பொண்ணு இப்படி மூணு பேரையும் அவ ஃபுல் பவரே கொடுத்து குணப்படுத்தும் போது அவளோட டோட்டல் பவர் போய் அவளோட முகம் மாறி அவ அப்படி செத்தே போயிருவா. அதுக்கப்புறம் செத்து போய் திருப்பி உயிரோட வந்த என் ஓடி வந்து சர்க்கிள் தூக்கி பாக்குறான். அப்படி பார்க்கும் போது சர்க்கிள் அவளோட மொத்த பவரையும் இழந்து செத்தே போயிருவா. அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு இடத்துல புதைச்சிட்டு மத்தவங்க எல்லாரும் அந்த டீமனை எப்படியாவது அழிக்கணும். ஏன்னா இந்த சர்க்கிள் சாவத்துக்கு முன்னாடி நம்ம நாலு பேருக்குள்ள அந்த பவரை கொடுத்துதான் செத்து போயிருக்கா. சோ நம்ம நாலு பேரும் ஒன்னா சேர்ந்தா அந்த ரெண்டு மான்ஸ்டரையும் ஈஸியா அழிச்சு சாவடிச்சிடலாம். அதனால நம்ம நாலு பேருமே அந்த டீமனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெட் மான்ஸ்டர் டிராகுலா மான்ஸ்டர் ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு அழிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து எதுவும் வந்துட்டு இருக்கு. அதை இந்த டிராகுலா மான்ஸ்டர் பார்க்கும்போது அது வேற ஒண்ணும் கிடையாது, கல்லு. இந்த கல்ல இந்த பிக் பிரதர் தான் அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த டிராகுலா மான்ஸ்டர் மேல போடுறான். ஆனா அந்த டிராகுலா மான்ஸ்டர் அந்த கல்லை உடச்சுக்கிட்டு வெளியே வந்து பிக் பிரதர் கூட சண்டைப்பட வருது. ஆனா அந்த பிக் பிரதருக்கு இப்போ அந்த சர்க்கிளோட பவர் இருக்கு. இப்ப சர்க்கிளோட பவர்னால ஈஸியா அந்த மான்ஸ்டரை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் மான்ஸ்டரும் டிராகுலா மான்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சண்டைப்பட வருது. ஆனா இப்ப சர்க்கிளோட பவர் கிடைச்ச அந்த நாலு பேரும் அந்த ரெட் மான்ஸ்டரையும் டிராகுலா மான்ஸ்டரையும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில இந்த ரெண்டு மான்ஸ்டராலையும் தாங்கவும் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. அதனால இந்த ரெட் மான்ஸ்டருக்கும் டிராகுலா மான்ஸ்டருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த நாலு பேரையும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதனால நம்ம ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ் வெப்பனை வச்சு அதுங்களை அழிக்கணும் அப்படின்னு இந்த நாலு பேரையும் காலி பண்றதுக்காக நிறைய பாம்ஸ் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது எப்படியாவது டிராகன் ஃபிளையை காப்பாத்தணும்னா அந்த பாம்பு முன்னாடி வந்து நிப்பான். அப்போ டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இதே டைம் சர்க்கிள் புதைச்சு வச்ச இடம் அப்படியே கிரீனா மாறுது. அது உள்ள இருந்து சர்க்கிள் அப்படியே பீக்காக உருமாறி அப்படியே வெளியே வரா. வெளியே வந்தாவ அந்த ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ் வெப்பன்ல இருந்து வர அந்த எல்லா பாம்ஸையும் மேல தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போயிட்டு மேல எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறா. இதை பார்த்த அந்த ரெட் மான்ஸ்டர் எப்படியாவது அந்த பீக்காக மான்ஸ்டர் அடிக்கணும்னு அது கையில இருக்க நிறைய டென்டகல்ஸ் மூலமா அந்த பீக்காக பிடிக்குது. பீக்காக பிடிக்கும் போது அதனால மூவ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுது. இதே டைம் இந்த பீக்காக அட்டாக் பண்றதுக்காக டிராகுலா மாஸ்டர் மேல இருந்து பறந்து வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ரெட் மான்ஸ்டர் அது கையில வச்சிருக்க ஸ்லேயர் ஆஃப் காட்ஸ் வெப்பனை வச்சு நிறைய பாம்ஸ் அனுப்புது. அப்படி பாம்ஸ் அனுப்பும் போது அந்த பாம்ஸ் கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த பீக்காக உடம்புல இருந்து நிறைய ஷாக் வேவ் போகுது. அந்த ஷாக் வேவ் போறதுனால அதனால ரெட் மாஸ்டருக்கு செம்மையா வலிக்குது. அதனால அது புடிச்சிருந்த அந்த டெண்டகல்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல பீக்காக அப்படி தப்பிச்சு போகுது. அதனால பின்னாடி வந்திருந்த அந்த டிராகுலா மான்ஸ்டர் வெடிஞ்சு செத்தே போகுது. இப்படி வெடியும் போது நிறைய பாம்ஸ் வந்து ரெட் மான்ஸ்டர் மேல பட வருது. அதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெட் மான்ஸ்டர் தப்பிச்சு வரும்போது அப்ப பீக்காக அதை புடிச்சு அதை அந்த பாம் கிட்டே போய் தூக்கி அடிக்குது. அப்படி தூக்கி அடிக்கிறதுல அந்த வெப்பனும் வெடிஞ்சு போயிருது, அந்த ரெட் மான்ஸ்டர் செத்தே போயிருது. இப்படி பெருசா வெடிக்கிற அந்த ஒரு பெரிய பாம்ல இருந்து சர்க்கிள் பீக்காக்ல இருந்து நார்மல் ஹியூமனா மாதிரி அப்படியே கீழே வந்து இறங்குறான். கீழே வந்த சர்க்கிளை பார்த்து எல்லாரும் கட்டி பூச்சி அழுகுறாங்க. ஃபைனலா இவங்க லீடரும் கிடைச்சிட்டாங்க, இவங்களை காப்பாத்தின அந்த சர்க்கிளும் உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியா வராங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் சைனிங் ஆஃப் நவ.